டெங்கு பரவுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை தற்பொழுது அறிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் டெங்கு பரவுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மருத்துவத்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி முதல் நவம்பர் 5 வரை 8 பேர் டெங்குவால் உயிரிழந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து டெங்கு பரவுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மருத்துவத்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. டெங்கு பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 உள்ளது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மருத்துவத்துறை இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. டெங்கு பரவுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுதான் வருகிறது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. டெங்கு பாதிப்பால் நடப்பாண்டில் இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்பொழுது மருத்துவத்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. டெங்கு பரவுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பால வெற்றிவேல் இணைப்பில் இருக்கிறார். பாலா, டெங்கு பரவுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையில் வேறு என்னெல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது? அருணா, தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. பருவமழை பெய்து வரும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் டெங்கு காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்து வருவதாகவும், இதை கட்டுப்படுத்தும் வகையில மருத்துவத்துறையின் சார்பில் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜனவரி மாதம் முதல் நவம்பர் 5 வரை தமிழ்நாட்டில் 20,138 பேருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் 8 பேர் மரணம் அடைந்துள்ளதாக தமிழ்நாடு செய்தித்துறை வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுமியினுடைய உடலும் அலங்கும் என கூறப்பட்டிருக்கிறது. 2022-23 ஒப்பிடும் போது 2024 குறைவாகத்தான் பரவி இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. 2022 30,000 பேருக்கு பரவி இருந்தது, இப்ப 20,000 பேருக்கு இருக்கு. இன்னும் 2 இருக்கும் நிலையில முன்னெச்சரிக்கையாக சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் 24 சிகிச்சை மற்றும் கண்காணிப்பு மேற்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், 4031 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் நோய் கண்காணிப்பு அறிக்கைகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக போதிய மருந்து பொருட்கள், டெங்கு மேலாண்மைக்கு தேவையான மருந்துகள், ரத்தம் மற்றும் பிளேட்லெட் ஏற்றுதல் போன்றவற்றையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உள்ளூர் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள், குறிப்பாக மழைக்காலங்களில் கொசு பரவுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அருணா, நிச்சயமாக 2022-23 ஒப்பிடும் பொழுது 2024 டெங்கு பரவுதல் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது சற்று ஆறுதலான செய்தி. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.